அத்திப்பூ பலகாரம்னு சொல்வாங்க அத்திப்பூ மாதிரி அது பலகாரம் வச்சதால அவருக்கு சொல்வாங்க செட்டிநாட்டுலலாம் மற்ற ஊருங்கிற காரைக்குடி சைட்லலாம் பால் பணியாரம்னு சொல்வாங்க எங்கள் ஊரில் அத்திப்பூ பலகாரம் சொல்லுவாங்க இது மாப்பிள்ள கல்யாணம் ஆகி புதுசாக வர்ற மாப்பிள்ளைக்கு இதை எங்கள் ஊரில் செஞ்சு கொடுப்பாங்க அதை உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு தேங்காய் முழுசாக இருக்கணும் எடுத்து அதை உள்ளே உடச்சிட்டு அதை உள்ள பருப்பை எடுத்து அதோட அஞ்சு ஏலக்காய் போட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் சக்கரை போட்டிருக்கேன் சக்கரை அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக உணவு வேணுன்றவங்க நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் போட்டுக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் வெள்ளை சக்கரை தான் போட்டிருக்கேன் போட்டு கலந்து இங்கே வச்சுருக்கேன் இப்போ உளுந்து ஒரு கப் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ஒரு கப் உளுந்து அரிசியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் கடாயில் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன் காஞ்சிச்சு நல்லா இந்த காஞ்ச எண்ணெயில் சின்ன சின்ன உருண்டையாக அது பாருங்கள் சின்ன சின்ன உருண்டையாக இப்படி உருட்டி இப்படி போட்டு போட்டு உங்களுக்கு அப்படி உருண்டை உருண்டையாக வரலாம்னு தண்ணியை தொட்டிட்டு போட்டிங்கன்னா அழகாக உருண்டை உருண்டையாக அப்படி வந்துடும் அந்த மாதிரி சிவப்பாக இருக்கணும்னு இல்லை இப்படி இருந்தால் எடுத்துடலாம் பொரிச்சதை இதில் இந்த தேங்காய் பாலில் போட்டு ஊற வைக்கணும் இது நல்லா ஒரு மணி நேரமாக அதை ஊறணுமாய் நல்லா ஊறட்ட ஊறின உடனே சாப்பிடலாம்